கடைசி சூரிய சந்திரனை உண்டாக்கும் முன் சாயங்காலமும் விடியலும் நாளும் எப்படி வந்தது? அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி வந்தது? ஒன்னா நாளாயி, இரவும் பருமாய், ரெண்டாம் நாள் ஆனது இரவும் பருமாய், ரெண்டாம் நாள் ஆனது இரவும் பருமாய், மூணாம் நாள் ஆனது மட்டும் உங்களுக்கு போட்டுருவோம். நாலாவது நாள் தான் சூரியன் படைக்கிறாரு. முதல் வாரத்துல முதல் நாளைக்கு என்ன பேரு? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறுனா சூரியன். இங்கிலீஷ்ல கூட இல்ல, இங்கிலீஷ் வந்து ரோம்ல இருந்து வந்துடுறாங்க. ரோமானியர் கிரேக்கர்கள்லாம் நம்மள மாதிரி கொஞ்சம் அறிவாளிகள். அவங்கள கொண்டுகிட்டு தான் இந்த அவங்கள மதம் மாற்றி தான் கிறிஸ்தவம் வந்து. அதில் அவங்க இந்த சண்டே மண்டே வந்து ரோமானியரில் உள்ளது. அதில் அதுலேயும் அவங்களுக்கும் கூட முதல் நாள் என்னது? சண்டே தான். ரெண்டாவது மூண்டே தான் மண்டே. அப்போ அவங்களுக்கும் முதல் நாள் ஞாயிறு தான், நமக்கும் முதல் நாள் ஞாயிறு தான். சூரியரை வச்சு தான் நாளுக்கு பேர். இனி நம்ம வந்து யார் சண்டே சொல்கிறோம்? இப்போ அவங்க யார் சண்டே சொல்கிற நமக்கு தெரியாது. நம்ம ஏன் ஞாயிறு சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய ஜோதிடப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய ஹோரை முதல்ல இருக்கு. ஒரு நாள்ல சூரிய உதய சமயத்துல எந்த ஹோரை இருக்கோ அதுதான் அந்த நாளுடைய கிழமை. இப்ப நம்ம ஒரு உலக அழிச்சா முடிச்சு ஆகி போச்சுன்னு சொல்லி பிள்ளையா வந்துட்டு திருப்பி ஒன்னாவது நாள் தொடங்குதுன்னா, அப்போ இந்த கணக்கு மட்டும் மிச்சம் இருந்ததுன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சூரிய உதய சமயத்துல என்ன ஹோரையோ அதுதான் அந்த ஒரு நாள் முழுக்க ஹோரைகள் மாறி மாறி வரும். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஹோரையில் ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பொதுவா நல்ல நேரம் பார்க்குறோம் இல்லையா, அந்த நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா வியாழ ஹோரையில, குரு ஹோரையில இருக்கும். பொதுவா ஒரு நாளைக்கு நல்ல நேரம் போடுறது குரு ஹோரையை வச்சு தான் நல்ல நேரம் போடுவாங்க. வேற சில கிரகங்களும் நாளை பொறுத்து லேசை மாற்றி எடுத்துக்குவாங்க. ஆனால் பேசிக்காக நல்ல நேரம் போடுற சமயம் நீங்கள் போய் ஹோரை செக் பண்ணிங்கன்னா அது வேலை ஹோரே தான் இருக்கும். ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேலை ஹோரையோ அந்த நேரம் தான் அந்த நாளில் நல்ல ஹோரை, நல்ல நேரம் முழுக்கும். ஆ, மாறி மாறி இருக்கும். அதை இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருந்தால் அந்த ஹோரே மாறி மாறி வந்துடும். பகல் முழுக்க மாறி வரும். அது இந்த பஞ்சாங்க புக்கு பார்த்தீங்கன்னா அதில் அந்த அட்டவணை போட்டிருப்பாங்க. எந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் வரும், அடுத்தது எந்த ஹோரை, அடுத்தது எந்த ஹோரை, எந்தெந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வர எந்த ஹோரை இருக்கும், அந்த விவரம் இருக்கும். இந்த ஹோரா அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து தான் ஹவர் அப்படிங்கிற மணிக்கூறுக்குள்ள ஆங்கில வார்த்தை. அவங்க ஹோரா நான் நம்ம தமிழ் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம், அவங்க ஹவர்னு சொல்கிறாங்க. நம்ம திதின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்கிறோம், அவங்க டேட்டுன்னு சொல்கிறாங்க.